குரூப் டூ மெயின்ஸ் கிளாஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆல்ரெடி சில்ட்ரன் ரிலேட்டட் ஸ்கீமில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டாக ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தோம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு. அதே மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து சில்ட்ரன் வெல்ஃபேருக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க என்றதில் ரெண்டு முக்கியமான ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கிரேடல் பேபி ஸ்கீம், உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் தான், பட் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கிருச்சி, அதாவது குழந்தைகள் காப்பகம், இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நோட்ஸில் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்கோம். அண்டு அதில் இப்போ நியூவாக கரண்ட் அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுட் ஸ்கீம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்கோம். அது வந்து ஆக்சுவலி 2022 ஸ்கீம்ஸில் வந்து ஆட் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ், அப்புறம் தமிழ்நாடு கமிஷன் ஃபார் சில்ட்ரன், அப்புறம் ஐசிபிஎஸ்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக தமிழ்நாடு ரிலேட்டடாக மெயினாக படிச்சுக்கணும். இதில் வந்து கிரேடல் பேபி ஸ்கீம் நமக்கு வந்து தெரியும். இதனுடைய நோக்கம் வந்து பல விஷயம்னாலும் முக்கியமான நோக்கம் வந்து இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அதாவது பெண் சிசு கொலை, இதை வந்து ஒழிக்கிறது தான் இதனுடைய மெயினான நோக்கம்னு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தெரியும் நமக்கு வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான், 1992 வந்து ஜெயலலிதா பீரியடில் தான் கொண்டு வந்தாங்கன்றது தெரியும். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணது 2001 வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஸ்கேண்ட் எய்ம் என்ன பார்த்திங்கன்னா செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம், அதாவது செக்ஸ் ரேஷியோனா நமக்கு வந்து தெரியும் ஆண்கள் பெண்கள் 1000 மேல்ஸ்க்கு வந்து ஃபீமேல் எவ்வளோ, அந்த கவுண்டிங் தான் செக்ஸ் ரேஷியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த ஸ்கீமில் வந்து ரொம்ப ஹை லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கு. சில ஸ்கீம் தான் ரொம்ப பழைய ஸ்கீமாக இருக்கும், இருந்தாலும் அதை பற்றி நம்ம ஏன் மறுபடியும் படிக்கிறோம், ஏன் மறுபடியும் எக்ஸாமில் எழுதுனோன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால தான், அதனால் பழைய ஸ்கீம் தான் இது முக்கியம் இல்லைன்னு சில ஸ்கீமை தான் நம்ம வந்து ஒமிட் பண்ணுறக்கூடாது. அதில் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னா அந்த ஸ்கீம் பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் இது வந்து மெயினாக இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அது மட்டும் இல்லாமல் இந்த அபண்டன்ட் சைல்ட், கைவிடப்பட்ட குழந்தைகள், அதாவது ஒரு குழந்தை வந்து அந்த பெண் குழந்தைய வந்து சாகரிக்கக்கூடாதுன்றதான் இதனுடைய. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் குழந்தையே இருந்தாலும் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோன்ற ஒரு இது தான். ஸோ கைவிடப்பட்ட குழந்தைகளை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிறாங்க. இது வந்து இந்த ஸ்கீம் 2001 ரிவைஸ் பண்ணாங்க சொன்னோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சேலம் அங்கே தான் இருந்தாலும் அதுக்கடுத்தது மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேலை, அந்த ஃபீமேல் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இன்க்யூபேட்டர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஃபீடிங் பாட்டில், அதுக்கப்புறம் பேபி நாப்கின்ஸ், எசென்ஷியல் வெசல்ஸ் எல்லாமே இதில் வந்து அந்த பேபிக்கான எல்லா ஐட்டம்ஸும் வந்து இதை வந்து கவர்மெண்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கைவிடப்பட்ட குழந்தைகள், இதில் வந்து ஆண் குழந்தைங்களும் தான் கவர் ஆவாங்க, பட் மெயினாக வந்து அந்த பெண் குழந்தைங்க ப்ரொடெக்ஷன் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக ஒரு கைவிடப்பட்ட ஆண் குழந்தைய வந்து விட்டுற மாட்டாங்க. ஸோ ஆண் குழந்தைங்க தான் இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ரிசப்ஷன் சென்டர்ஸ், இவங்க வந்து அதாவது வரவேற்பு மையங்கள், இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தைய எடுத்து சில சேஃப்கார்ட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அடாப்ஷன் ஏஜென்சிக்கு வந்து அனுப்பிடுவாங்க, தத்தெடுப்பு முகவர்கள்ட்ட. அவங்கள்ட்ட வந்து ஏதாவது பேரண்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுனா, ஸோ அவங்க மூலமாக அந்த ப்ராசஸ் வந்து போகும். ஸோ கப்பிள் கேன் அடாப்ட் ஏ சைல்டு, இதுதான் இதனுடைய ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசப்ஷன் சென்டர்ஸ், அது மூலமாக இது பண்ணி இந்த பேசிக்கான இன்ஃப்ரா சப்போர்ட் எல்லாமே வந்து தராங்க. இது மூலமாக வந்து அந்த லைஃப்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடாப்ஷன் ஏஜென்சி, அதுக்கப்புறம் அந்த கப்பிள் அவங்கள்ட்ட வந்து போயிடுது. ஸோ இதனுடைய இம்பேக்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் செக்ஸ் ரேஷியோ விட தமிழ்நாட்டோடைய செக்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 2001 வந்து பார்த்திங்கன்னா 942 இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 943 கிட்ட தமிழ்நாடு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த செக்ஸ் ரேஷியோ இந்த கிரேடில் பேபி ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான். அது மட்டும் இல்லாமல் கேர்ள் சைல்டோட லிட்ரஸி வந்து 2001 64.55 தான் இருந்தது, 2011 வந்து பார்த்திங்கன்னா 73.44. ஸோ இந்த ஃபேக்டில் தான் நீங்கள் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஸ்கீம் மூலம் கிட்டத்தட்ட 5011 சில்ட்ரன் வந்து
இது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 959 வந்து மேல் சைல்டும் ஃபீமேல் சைல்டு வந்து 4052 ஃபீமேல் சைல்டும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்காக நம்ம படிச்சிருப்போம், பட் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேக்ட்ஸாக ஸ்ட்ராங்காக வந்து இதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரச்சி குழந்தை காப்பகங்கள், இது வந்து தமிழ்நாட்டில் எப்படி போயிட்டு இருக்குது இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க இதே என்னன்னு பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ஹோம். இப்போ வந்து நிறையா ஃபீமேல் பேரண்ட்ஸே வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைங்கள வந்து அந்த வேலைக்கு போகிற அந்த டைமில் வந்து பார்த்துக்கிறது, இதுதான் இந்த குழந்தைகள் காப்பகம் அவங்களுடைய வேலை. ஸோ டே கேர் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க, அந்த பகல் நேரத்தில் ஃபுல்லாக குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அண்டு டைவிங் மோட்டார்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் தே ஹாவ் வித் இன் அண்ட் அவுட் சைட் ஹோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அவங்க சில்ட்ரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து 5 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்களுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து தராங்க. இது மூலமாக வந்து அந்த குழந்தைக்கான சைல்ட்ஹுட் கேரும் கிடச்சிருது அண்ட் நியூட்ரிஷன் சப்போர்ட்டும் வந்து கிடச்சிருது. ஸோ இதனோட இது வந்து பிறந்த குழந்தைலேருந்து 5 இயர்ஸ் அட்டன் பண்ணுற வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த பிபிஎல் ஃபேமிலி சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், ஸோ அவங்களுடைய குழந்தைய தான் மேக்ஸிமம் இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 10 கிரச்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட அப்டேட் ஆகியிருக்கலாம், அது என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,410 ருபீஸ் கிட்ட இது ஒவ்வொரு கிரச்சிக்கும் வந்து இந்த சப்போர்ட் வந்து தராங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து கொஞ்சம் எவ்வளோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், மெயினாக வந்து இந்த குழந்தை தொழிலாளர், அதுக்கப்புறம் பள்ளி இடைநிற்றல் போன்றவற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனும் இவங்க வந்து தராங்க, அந்த 0 to 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அந்த மாதிரி சில்ட்ரனுக்கான ப்ரொடெக்ஷனும் இவங்க வந்து தராங்க, அண்ட் நியூட்ரிஷன் சப்போர்ட் வந்து தராங்க. குழந்தை பருவ விருப்ப பராமரிப்பை வழங்கவும் இவங்க வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எய்லிங் மதர்ஸ் அதாவது நோய்வாய்ப்பட்ட தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் மதருக்கும் children homes are to cater the needs for the children who need protection. So எந்தெந்த குழந்தைங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணுமோ அந்த குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு வந்து தரதுதான் இவங்களுடைய வேலையே. ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது, இதை தவிர்த்து நோட்ஸில் கொடுத்தது நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து விமன் ரிலேட்டட் ஸ்கீம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், 2022 ஸ்கீம் அண்டு வேறு என்னென்ன செக்டாருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டானது நான் கிளாஸில் சொல்லிடுறேன். ரிமைனிங் ஓரளவுக்கு மெட்டீரியலில் வந்து கவர் ஆகிருக்கும், ஸோ அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.